சக்தியை கொண்டு இயங்கும் விவசாய மின்சார மோட்டாரை பயன்படுத்தி சிரமமின்றி மின்சார வாரியத்தை எதிர்பார்க்காமல் விவசாயம் செய்து வருகிறார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி மணிமாறன், விருத்தாச்சலத்தை அடுத்த விஜயமாநகரம் கிராமத்தைச் சேர்ந்த சிறு விவசாயி மணிமாறன் மின்சார பற்றாக்குறையின் காரணமாக விவசாயம் செய்ய முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளான நிலையில் 8 ஆண்டுகளுக்கு முன் சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்பை நிறுவினார். மாற்றுமுறை விவசாயன்ற முறையில் வந்து சோலார் மின்சக்தியை பயன்படுத்தி நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். சோலார் மின்சக்தியை பயன்படுத்தி 5 HP மோட்டர் எங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த 5 HP மோட்டர் மூலம் வந்து 2 ஏக்கர் வந்து நான் நிறைவா விவசாயம் பண்ண முடியுது. இந்த 2 ஏக்கர் 5 HP மோட்டரில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொட்டுநீர் முறையில் வந்து நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 50 சென்ட் வந்து கனகாமரம், ஒரு 50 சென்ட் வந்து மரப்பயிரான எலுமிச்சை பண்ணியிருக்கேன், ஒரு 50 சென்ட் வந்து நாங்கள் மிளகாய் பண்ணிகிட்ருக்கோம். மீதி சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னை தேக்குக்கு ஃபுல்லாகவே சொட்டுநீர் முறையில் இந்த நிறைவான தண்ணி இதில் கிடைக்குது. சோலார் பேனல் அமைக்க ஒரு முறை முதலீடு செய்தால் பல ஆண்டுகளுக்கு நிம்மதியான பாசன நீர் கிடைப்பதாகவும், மின்வெட்டு பிரச்சனை இல்லாமல் விவசாயம் செய்ய முடியும் எனவும் விவசாயி மணிமாறன் தெரிவித்தார். அரசு மானியத்துடன் சோலார் பேனல் அமைப்பது எளிதான ஒன்று எனவும் தெரிவித்தார். இது மொத்தம் வந்து 5,65,000 வந்து எஸ்டிமேட்ல பண்ணி கொடுத்தாங்க. இதுல 1.5 நம்ம கட்டணும், மீது 4,60,000 நம்ம தோட்டக்கலைத்துறை மூலம் நமக்கு மானியமாக கொடுத்தாங்க. அது மூலம் நிறைவா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மின் மோட்டார், சோலார் சக்தியில் இயங்குற மின் மோட்டார் 8 வருஷமாக இன்றைக்கி செயல்பட்டு இருக்கு. 8 வருஷமும் சிறப்பாக செயல்படுது. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக அவர் மாற்று விவசாயத்தை அரசாங்கத்தை நம்பியோ கரண்டை நம்பியோ இல்லாமல் நம்ம மாற்று விவசாயம் பண்ணுறதுக்கு இது நிறைவாக இருக்குங்களே. சோலார் பேனல் பராமரிப்பு குறித்த பயிற்சிகளை அரசு விவசாயிகளுக்கு அளித்தால் தங்கள் தேவைகளையும் குறைகளையும் தாங்களே சரிசெய்ய உதவும் என மணிமாறன் தெரிவித்தார்.